டேய் இங்கே படுற போஸ்டர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 அடுத்து 2012 இப்போ 2020 வேறையா? இப்படியே மக்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கானோ? எப்படி கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரோ அதே மாதிரி ஒரு நாள் அழிக்க தாண்டா போறாரு. உடா லூசு உளறிட்டு இருக்கியடா, கடவுளாவது மண்ணம் கட்டியாது. இப்போ வேற யாரா இதெல்லாம் உருவாக்குனது? அப்படிவா வலிக்கு. அதாவதுரா இந்த பிக் பேங் தியரி தெரியுமாடா? அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் நெபுலாவாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அது என்னாச்சுனாக்கா திடீர்னு ஒரு பெரிய வெடிப்பு வெடிச்சிச்சு. வெடிப்பு வெடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆட்டம்ஸும் ரொம்ப வேகமாக சேர்ந்து இந்த அப்போதான் இந்த இடத்தையே ஃபஸ்ட்டு உருவாச்சுரா. அப்போ இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நீர் வந்து அந்த நீர்லேருந்து அமீபா அதுலேருந்து பங்கேஜ் பாக்டீரியா எப்படியே வளர்ந்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. குரங்குலேருந்து வந்தவன் தான் மனுஷன். இது பேர் தான் பரிணாம வளர்ச்சி. இப்படி தானே இந்த உலகம் இதெல்லாம் உருவாச்சு. ஏய் கொஞ்சம் ஸ்டானா போடுறா. டேய் என்னடா இது? ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க, செமையா இருக்குடா. நீ வேற சும்மாடுறா. இன்னைக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். கதவை திறந்து பார்த்தா எல்லாம் தானா இருக்குது. ஏய் சும்மா கலாய்க்காதடா, சொல்றா இதெல்லாம் எப்படிடா பண்ண? ஏய் சீரியஸா பேசுறேன்டா, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு வந்த எல்லாம் தானா இருந்துச்சுன்னு சொல்ற. நீ வேற இவனடா நல்லதானடா இருந்த மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படா தானா வரும்? அப்படிவா வலிக்கே. அப்போ இது தானாக வராதுன்னு நம்ப மாட்டிருக்கல்ல, அப்புறம் எப்படி இந்த உலகம் எப்படி தானாக வரும்? நம்மளோட சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே போய்ப்பாரு மில்கிவே கேலக்சின்னு சொல்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய கேலக்சி, அந்த கேலக்சிக்கு அடுத்து அடுத்த பார்த்தா யூனிவர்ஸ்ன்றோம். இதை மாதிரி பல பிரம்மாண்டமான படைப்புகள் வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. அதில் வாழ அற்பமான மனுஷன் நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் தானாக வந்துருச்சு தானாக வந்துருச்சு சொல்கிறோம். எப்படா தானாக வரும்? இந்த சூரிய குடும்பம் இருக்குது, இந்த சூரிய குடும்பத்தில் 11 கோள்கள் சுற்றி சுற்றி வருது, ஒன்று ஒன்று இடிக்காமல் வருது, அது எப்படா வர முடியும்? ஏன்னா மேலே ஏதாவது டிராஃபிக் போலீஸ் இருந்துகிட்டு இது இப்படி வா அப்படி வான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது எப்படிலாம் எப்படா தானாக வர முடியும்? மனுஷன் குரங்குலேருந்து வந்தால் சொல்கிறேன் யாரா ப்ரூவ் பண்ணா? டார்வின் ஒருத்தர் சொன்னார், தியரியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஏதாவது ஒரு இப்போ இருக்க சயின்டிஸ்ட் யாராவது ப்ரூவ் பண்ணாங்களா மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்ட்டு? இன்னும் எந்த ப்ரூவ்டே இல்லாத ஒரு சயின்ஸில் அது. சரி, தேனியை பற்றி பார்த்துட்ருக்கோம்ல, நம்ம சாதாரண தேனி, அதை வந்து எல்லாரும் சாதாரணமாக பார்க்குறோம். ஏதோ பூவில் இருந்து அதை தேன் எடுத்துகிட்டு வந்து அதோட கூட்டில் வைக்குது, அதில் தான் தேனை சேகரிக்குது, ஒவ்வொரு பூவிலேருந்து போய் தேன் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதை பற்றி குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, தேனி வந்து பூவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தேனை சேகரிக்கல, அது வந்து பூவில் போய் சாப்பிட்றது வந்து அதோட உணவை தான் அது உண்டு கொள்ளுது. அது வந்து அதோட கூட்டில் எப்படி தேன் உருவாகுதுன்னா அதோட வயிற்று பகுதியிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு பானம் தான் தேன் அப்படின்னு குரான் சொல்லுது. இப்போ அறிவியலாளர்கள் வந்து அதை ஆராய்ச்சி செஞ்சாங்க, இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு, தேனோட வயிற்று பகுதியிலேருந்து தான் தேன் வெளியாகுது, அது வந்து பூக்கிட்ட போய் எடுக்கிறது வந்து அதோட உணவை தான் அது எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூமியை பார்க்குறியே, நம்ம வாழ்ற பூமியை பார்த்துருக்கியா நீன்னு? இத்தனையோ கோள்கள் இருக்குது, நம்மளை சுற்றி 9 கோள்ன்றாங்க, 11 கோள்ன்றாங்க, இத்தனையோ கோள்றாங்க. ஆனால் இந்த கோளில், இந்த பூமியில் மட்டும் மனுஷன் வாழ்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எப்படி? நம்ம வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மரத்துக்கு போகுது, மரம் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கிறோம். இதெல்லாம் எப்படிடா முடியும்? யாரா இந்த சைக்கிளை ஃபார்ம் பண்ணது? சொல்ல நீ, இது இதெல்லாம் தானாக வர முடியுன்றதுக்கு என்ன ப்ரூஃப்டா இருக்கு உங்ககிட்ட? சரிடா, உலகத்திலே இந்த ஃபோனை வந்து யாருமே பார்த்தது இல்லைடா. நீ வந்து 1000 வருஷம் முன்னாடி போயிரு, சரியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனை வந்து எந்த ஒரு மனுஷனும் பார்த்தது இல்லை. முதல் முதலாக ஒருத்தங்க மக்கள் மத்தியில் வந்து இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த ஃபோன் வந்து இந்த பட்டன் அழுத்தினா ஆன் ஆகும், இந்த கால் பட்டன், இந்த பச்சை பட்டன் அழுத்தினா கால் வந்து போகும், இந்த ரெட் பட்டன் அழுத்தினா கால் வந்து கட் ஆகும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா யாரா சொல்லி கொடுப்பா? என்ன உலகத்திலே யாரும் பார்க்காத எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா, அந்த எக்யூப்மெண்ட்ஸை யார் கிரியேட் பண்ணாங்களோ, யார் படைச்சாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு, அவங்க தான் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்ல முடியும்? சரிடா, இந்த மொபைலை சொன்னேன். அப்போ இந்த மொபைலோட ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி, இதை யார் படைச்சாரோ, யார் இதை கிரியேட் பண்ணாங்களோ அந்த மேனுஃபேக்சர் தான் சொல்லணும் இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி இதுன்ட்டு. ஒரு யூசர் மேனுவலை வச்சு உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி தான்ப்பா ஒர்க் பண்ணணும்ன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த உலகம், இந்த உலகம் சொன்னால பிக் பேங் தியரியிலேருந்து வந்துச்சு. இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடித்தாங்க அறிவியல் சயின்டிஸ்ட்லாம், இப்போ கண்டுபிடிச்ச விஷயம். இதை பற்றி 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் சொல்லுது, இந்த உலகம் எப்படி உருவாயிச்சு, எப்படி இந்த நெபுலான்ற ஒரு ஆட்டம் இருந்துச்சு, இது எல்லாம் புகையாக இருந்துச்சு, அதுலேருந்து உருவாயிச்சு. சரி, அதை விடு. ரெண்டாவது எம்பிரியாலஜி வா. எம்பிரியாலஜி கருவியல்ன்ற ஒரு துறை வந்து மருத்துவம், அதாவது மெடிக்கல்லே கிடையாது. ஒரு 35 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் எம்பிரியாலஜின்ற ஒரு டாபிக் கிடையாது. ஆனால் குரான் இதை பற்றி 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, எப்படி மனிதனோட படைப்பு இருக்குது. ஒரு இந்திரிய துளி வந்து ஒரு தாயோட கருமுட்டையை போய் சேர்ந்ததுலேருந்து அந்த குழந்தை என்னென்ன முறையில் வந்து வளர்ச்சி அடையுது, எப்படி எப்படி வருது, எத்தனை 10 மாத காலங்கள் வந்து அந்த குழந்தை வந்து தாயோட கருவறைக்குள்ள என்னென்ன ஸ்டேஜை வந்து கிராஸ் பண்ணி வருது, இதை யார் சொல்ல முடியும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் சொல்லுது. சரிடா, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி, இந்த பூமிக்குள்ள அந்த காலத்தில் வந்தவங்க, அதாவது வந்து ஒரு 300 இயர்ஸ் பிஃபோர் போயிடலாம்,
300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் வானத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா போகவே முடியாதுன்னுவான். ஆனா பூமிக்குள்ள ஈஸியா போயிடலாம். எந்த அளவுக்கு நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு பேரலா இருக்காது அமெரிக்கா, இந்தியால இருந்து நேரம் ஓட்ட போட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனா வானத்துக்கு பறக்கவே முடியாது, நம்மளால வானத்துக்கு போகவே முடியாதுன்னு எப்ப வரைக்கும் நினைச்சான்? ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடியும் மக்கள் வந்து இப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஆனா குரான் எப்ப சொல்லுது, 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்ல, சாதாரண ஒரு மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத காலத்துல குரான் சொல்லுது, நீ வானத்துக்கு சுல்தான், ஒரு பவரை உண்டாக்கி கொண்டு நீ வானத்துக்கு நீ பிரயாணம் போகலாம், நீ வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி நீ போகலாம், ஆனா உனக்கு பூமிக்குள்ள ஒரு மலையோட உயரத்தை கூட நீ இந்த பூமிக்குள்ள போக முடியாதுன்னு குரான் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்திலேயே உயர்ந்த மலை வந்து எவரெஸ்ட் தான். அந்த எவரெஸ்டோட ஹைட்டு கூட நம்மளால பூமிக்குள்ள போக முடியாது. ஏன் தெரியுமா? பூமிக்குள்ள லாவா, கேள்விப்பட்டிருப்பல, லாவா அதாவது நெருப்பு குழம்பு இருக்கு. எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு திங்ஸ் உள்ள போனாலும் அது வந்து என்ன ஆகும், மெல்ட் ஆயிரும், எதாலையும் உள்ள போக முடியாது. சோ இந்த விஷயத்தை யார் சொல்ல முடியும்? இந்த பூமியை யார் படைச்சாரோ அவனாலதான் சொல்ல முடியும், 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படைப்பு இப்படி நான் படைச்சிருக்கேன், உன்னால வானத்துக்கு வர முடியும். ஃபியூச்சர் டென்ஸா யார் சொல்ல முடியும்? ஃபியூச்சர்ல இப்படி நடக்கும், உன்னால பறக்க முடியும்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? நம்மளை படைச்ச இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியும். சோ இவ்வளவு பெரிய ப்ராசஸையும் யாரால இந்த புக்ல சொல்ல முடியும்? எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாரால இந்த புத்தகத்துல சொல்ல முடியும்? எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானமும் இல்லடா அந்த காலத்துல. அந்த காலத்துல யார் சொல்லியிருப்பா? நீயே சொல்லு. இந்த உலகத்தை பற்றிலாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கனாக்கா அது வந்து உலகத்தை படைச்சவனால தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு சுப்ரீம் பவர், ஒரு கடவுள் இருக்கான்னு நம்பர் இல்லடா நீ. அப்போ நீ சொல்கிற மாதிரி ஒரு கடவுள் இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன்டா. எனக்கு கொஞ்சம் புராணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாண்ணா.